இவ்வளவு நேரம் நான் வீடியோ தான் எடுக்காம நான் பேசுறேன். ஐஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ் கை. ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். படிபடியா நிறைவேறிட்டு வருது. ஏஎம்எஸ் எங்களுக்கு ஏஎம்எஸோட ப்ராப்ளம் சிம்டம்ஸ் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. டேப்லெட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த இப்படி போகாத மாதிரி ப்ராப்பராக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. நம்ம லடாக் ட்ரிப்லேயே இதுதான் ஃபஸ்ட்டு ரிவர் க்ராசிங். இந்த ரிவருக்கு பேர் என்னென்னா பாகல் ரிவர் லேக். இதுக்கு ஏன் பாகல் ரிவர் லேக்குன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா பாகல்னா பைத்தியம். இந்த இடத்துல தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு நம்மளால் கெஸ் பண்ணவும் முடியாது. எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல வண்டி லாக் ஆகும்னு கெஸ் பண்ணவும் முடியாது. பார்க்க சாதாரணமாக தண்ணி ரோட்டில் போகிற மாதிரி தான் தெரியும். சரி, நாங்களும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி மற்ற ரைடர்ஸ்லாம் எப்படி போகிறாங்க, அவங்க எங்கே லாக் ஆகிறாங்க, எந்த பக்கம் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணோம். அது பார்த்ததில் மொத்த பேருமே ஒரு முறையாவது தடங்கி விழுந்து வண்டியை தூக்கிட்டு தான் வந்தாங்க. அதனால் நாங்கள் மொத்தம் 6 பேர் இல்லையா, பிளான் பண்ணி 4 பேர் ஒரு ஒரு லொக்கேஷனில் நின்றுட்டு நடுவில் ஒருத்தர் மட்டும் மூவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இழுத்து விட்டுடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது மொத்தம் வந்து 40 feet இருக்கும். அப்ராக்சிமேட்லி 40 feet டிஸ்டன்ஸு. இது ஃபுல்லாகவே தண்ணி, சில இடத்துல கல்லுங்க. ஃபஸ்ட்டு தினேஷ் போகிறாரு. நான் போயிடுறேன் இங்கே நிற்கிறே இல்லை முன்னாடி போயிடுறியா. லேண்ட்ஸ்லைடிங் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு அது கிளியர் பண்ண. அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வேறு எங்கேயாச்சும் லேண்ட்ஸ்லைடிங் இருக்குமான்னு தெரியல. இதில் ஒரு பெரிய கவலை என்னென்னா, எங்கள் கூட கருணான ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம் இல்லையா, அவரை காணுங்க. அவர் எங்கே போனார் என்ன ஆனான்னு தெரியல. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நாங்கள் தேடிட்டு வரோம். நடுவில் வேறு நிறைய பெரிய பெரிய பள்ளம்லாம் இருக்குது. இதில் எங்கே போனாருன்னு தெரியல. நான் அதை வேறு பெரிய தலைவலியாக இருக்குது. அவருக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. தேடிட்டுருக்கோம், பார்க்கலாம். இரு ஃபஸ்ட்டு தினேஷ் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணிவிட்டு வண்டியை அங்கே பார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நடுவில் வந்து இப்போ தினேஷ் நின்றுட்டான். ஸோ நான் செகண்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா,
நான் போகும்போது திடீர்னு வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. என் வண்டி வந்து நல்ல ஒரு முன்னாடி ஒரு கல் பின்னாடி ஒரு கல் லாக் ஆகி நின்றுச்சு. எனக்கு ஆல்ரெடி தலைவலி, இதில் வண்டி என்னால் தூக்கி தள்ள முடியல. நானும் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், முடியல. இதை தினேஷ் பார்த்துட்டு தினேஷ் வந்து பின்னாடி பிடிச்சி வண்டியை தள்ளி தூக்கி விட்டான். அதுக்கப்புறமா வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு தடுமாறி வந்து நானும் வந்து வண்டியை ஏற்றி ஆப்போசிட்டில் வந்து சேர்ந்தேன். அந்த டைமில் என் மைண்டில் இருந்தது ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது வண்டி கீழே சாய்க்காமல் நம்ம கீழே விழாமல் வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பேகெல்லாம் இன்னும் பெருசாக ரெயின் கவர்லாம் போடவே இல்லை, பேக் விழுந்துட்டால் ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஆல்ரெடி எங்கள் சாக்ஸ்லாம் நனைஞ்சு போயிருக்கு, ஓவர் சில்னஸ் வேலை. எப்படியாச்சும் வண்டியை தள்ளிட்டு வந்தணும் அப்படின்ட்டு தினேஷும் நானும் முக்கிய தண்ணீர் வண்டி தள்ள ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு சின்ன ஒரு தண்ணி வாட்டர் ஃப்ளோ ஓக ஆரம்பிக்கும் போது தண்ணியே வண்டியை தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தினேஷோட சப்போர்ட்டும் நான் போட்ட எஃபர்ட்டும் தண்ணியோடைய லக்கியான டைமும் சேர்ந்து வண்டி அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாட்டர் ஃப்ளோவோடைய சத்தத்தை கேளுங்களேன், எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னு. பின்னாடி யாருக்கா? நீதான் லாஸ்டா? ஏய் பின்னாடி இப்படி வா, ஃப்ரீயா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஏ பொறுமையா போ, ஃபில்ல லெஃப்ட்ல போ, வரும் இரு, வா வா வா. எல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு, வாடா. ஓ ஸ்லோ 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 ஸ்லோ. ஷூ ஷூ டூக்கு ஷூ கரெக்ட். யூ ஆர் கோயிங் ஆர் கம்மிங்? அப்பா முடியலடா சாமி, முடியலடா. ஓ மை காட். ஆ என்னங்க
ஏய் பேபிக்கு ரொம்ப கருணை என்னடாண்ணா அதோ போயினுக்கிறான்டா இன்னுமா போயினுக்கிறான் என்ன பண்ணுறா இங்கே எப்படியோ முக்கிய திணறி வந்துட்டு இங்கே வந்து நம்ம 10 நிமிஷம் மாதிரிதான்டா வந்துடுறா நான் கிராஸ் ஆகி வந்தோடனே ஐயோ ஏய் அது ஒரு பக்கம் சாயுது இது பண்ணுது வர முடியலன்னு ஒரு லாரில ஏறி வந்துட்டு இருக்காங்க ஓகே பரவாயில்ல அம்மா முடியலடாடே எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ எனக்கு அடிக்குதுடா இல்ல இல்ல எனக்கு எனக்கு மேட்டர் இதுல பயமே கிடையாது என்ன விஷயம் வண்டி உள்ள போயிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகாது விழுந்தா டிரஸ் எல்லாம் ஈரம் ஆயிடும் இன்ஜின் ஆஃப் ஏய் என் வண்டில ரொம்ப நேரமா இன்ஜின் ஆஃப் ஆகுற பிரச்சனை இருக்குடா அது கோல்ட் கண்டிஷன் கூட இல்ல ப்ரோ அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு இன்ஜின் ஆஃப் ஆகுது பின்னாடி வரதுக்கு கேப் வந்ததா அதாவது இப்படி இப்படி கல்லுல மாட்டிருக்கேன் தூக்க ட்ரை பண்றேன்டா இந்த பாகல் ரிவர் கிராசிங் சாதாரண ரிவர் கிராசிங் இல்லைங்க சீரியஸ்லி பாகல்னு பேர் வச்சது கரெக்டு தான் சரியான பைத்திக்கார ரிவர் ஆகுது எப்போ தண்ணி வரும் எப்போ தண்ணி வரல எங்கே பள்ளம் இருக்குது இல்லைன்னு ஒன்றுமே தெரியல இதெல்லாம் கிராஸ் ஆகி வந்து ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் என் ஃப்ரெண்டு காணோன்னு சொன்னேன்ல கிட்டத்தட்ட நடுவில் ஏதோ பள்ளத்தில் விழுந்துட்டாருங்க கூட நாங்கள் நினச்சோம் திருப்பி போய் தேடி பார்க்கலான்னு அப்புறம் பார்த்தா இந்த ரிவர் கிராசிங்கில் அவருடைய வண்டி சாஞ்சு வண்டியிலேருந்து ஷூ அடிச்சுட்டு போயிட்டுருக்கு போல் அந்த ஷூவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த ஏரியில் இறங்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஆள் பார்க்கவே என்னமோ எறும்பு மாதிரி தெரியுறாரு அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு இறங்கி போய் அந்த ஷூவை மீட்டு கொண்டு வந்துட்டார் அந்த அவர் வர வழிக்கும் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் கிளம்ப ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு ஸ்டாண்டு போட்டியா ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் கூட ஒருத்தருக்கு அந்த டயர்ட்னஸ் போல வண்டி ஸ்டாண்ட்லேருந்து நிமித்தினோடனே பேலன்ஸ் தாங்க முடியாமல் வண்டியை ஆப்போசிட்டில் சாய்ச்சிட்டாரு வண்டி தூக்கவும் முடியல அப்புறம் எல்லாம் சேர்ந்து வண்டியை சப்போர்ட் பண்ணி தூக்கி வண்டி ஸ்டார்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து வண்டி எடுக்க ஆரம்பித்தோம்
இப்போதாங்க ஒரு ரிவர் கிராசிங் கிராஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ரிவர் கிராசிங். இந்த ரிவர் கிராசிங்கை பற்றி என் ஃப்ரெண்டு ஏதோ சொன்னார். ரிவர் கிராசிங் ஏதோ பேர் சொன்னார். ரிவர் கிராசிங் பேர் என்னடா? இந்த ரிவர் கிராசிங் பேர் என்னது? பாகல். அதாவது இந்த ரிவர் கிராசிங், இந்த ரிவருக்கு இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த ரிவருக்கு பேர், இந்த ரிவர் கிராசிங்கு பேர் என்னன்னா பாகல் ஏரி. பாகல் ஏரிக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, இது இப்படி தான் பைத்தியம் மாதிரி சம்டைம்ஸ் தண்ணி ஹெவியாக வருமா, சம்டைம்ஸ் வராமே போகுமா, எப்படி தான் இருக்குமா. உங்கள் லக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து உங்கக்கிட்ட உங்கள் லக்கு தண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க அப்படின்னா எப்படி வேணால் இருக்கும். எங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமாக தான் அது காட்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப ஒத்தாலும் இருக்கும், இது எவ்வளோ பரவாயில்ல, இந்த டைமில் நீங்கள் கிராஸ் ஆகிறது எவ்வளோ பெஸ்ட்டு, வெயிட் பண்ணி சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போதும் அப்படின்ட்டு. பட் நாங்கள் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours அங்கே தான் இருந்தோம். ஏன்னா ஒருத்தருக்கு அவரோட ஷூ அடிச்சுட்டு போயிட்டு வேலை. ஆனால் அவன் 1 kilometer டிஸ்டன்ஸ் இந்த ஏரிக்குள்ளேயே எப்படியோ முக்கிய கிணறு வந்து அந்த ஷூ எடுத்துட்டான். ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டான் பட் ஷூ எடுத்துட்டான், அதுதான் மேட்ரு. ஷூ எடுத்துட்டு வந்து சேரான். சேலாம் எங்களுக்கும் எல்லாமே பிடிக்குச்சு, கை கால் வலி, செம வலி, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பயம் ஒரு அப்புறம், ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தது. ஒரே நிமிஷம், ஹெல்மெட் கவரு இறங்கி கண்ணாண்ட வந்து ஒரு செகண்ட் ஒன்றுமே தெரியல. ஓகே, இந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகல் எப்போ தண்ணி எப்படியோனா வரலாம். எங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours லேக்கை கிராஸ் பண்ணதுக்கப்புறம், சாரி 1.5 hours லேக்கை கிராஸ் ஆனதுக்கப்புறமா அங்கேயே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோம். அந்தளவுக்கு கிளம்பிடுச்சு எல்லாம், வாட்டர் போட்டெல்லாம் மாற்றிட்டு நார்மல் ஷூஸ் எடுத்துகிட்டு வாட்டர் போட்டை மாற்றிக்கிட்டு போகிறோம். ஆனால் எனக்கு வாட்டர் போட்டு இந்த ஆங்கிள் வரைக்கும்னா சமாளிக்குது, எனக்கு முட்டி வரைக்கும் வந்துடுச்சு. நல்ல வேலை இங்கே எங்கேயும் ஸ்டே பிடிச்சிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம், இந்த இடத்துல ஸ்டாக்ஸ் ஐட்டம் வாங்குகிறோம். ஸ்டாக்ஸ் ஐட்டம் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம், மெயின் திங் ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம், வாங்கியே தீர்றோம். உள்ள இருக்கானுங்க, உள்ள இருக்கானுங்க, வாடா. பார்த்தீங்களே, இந்த டென்ட்டில் தங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
அங்கேருந்து வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டரில் சர்ச் பார்டர் இருக்குன்னு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா டைம் 8 PM, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். இதுதாங்க இங்கே இருக்கிற பெரிய அதிசயமே. 8 மணி ஆகுது, வெளிச்சமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு போய் சர்ச் பார்டரில் போய் ரீச் ஆகிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் லேக்கு போகலாம். ஆல்ரெடி கர்ணாக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் எல்லாருக்குமே ஏஎம்ஸோடைய சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஹெட்டேக் அது இதுன்னு பெரிய கஷ்டமாக இருக்கிறதுனால இது மாதிரி வண்டி ஓட்டாமல் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணி போயிட்டே இருந்தோம். இந்த கார்னரிங்காவது ஒழுங்காக பண்ணி ஐயோ கீழே நான் பிரேக் தட்டாது. கேனை கவுத்துட்டானுங்க, வேற ஒன்றும் கேனை பெட்ரோல் கேனை கவுத்துச்சு. பெட்ரோல் கேன கவுந்து பறந்து இருந்துச்சு, பறந்துட்டுச்சு பெட்ரோல் கேன், பறந்துருச்சு பெட்ரோல் கேன். உடைய நிலைமை என்னன்னு தெரியல, செக் பண்ண கண்ணு மூக்கணும். பிரேக் ஃபெயிலியர் வேற இருக்கு போல, அதனால மாட்டுக்கடா. எங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலிங்க. அப்பப்போ பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது, பஞ்சர் ஆகிறது, டயர் லூஸ் ஆகிறது, ஹேண்டில் பார் லூஸ் ஆகிறது, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சேரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிரேக் பிடிக்குது. வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களா, பெட்ரோல் பெட்ரோல் கேனு எகிர்ந்து, பெட்ரோல் டேங்க் எகிர்ந்து, இந்த வீடியோவில் கவராச்சாலும் எனக்கு தெரியல, டமால் எகிரிடுச்சு. அங்கே ஒரு சரியான பம்ப், ஆனால் யாருக்குமே அது தெரியல. நீங்கள் முன்னாடி போகிறவங்க இண்டிகேட் கொடுத்தா கூட அதை எங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஒரு சரியான பள்ளம். டமால் டமால் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணி இந்த கேனை எகிர்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணி இந்த கேனை எகிரிட்டான். நானும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். இருக்கா ஹைட்டா இருக்கா ஹைட்டா இருக்கியா எவ்ரி திங் குட்டா. இதுதான் என்னுடைய பேக்கிங்கு போலமா. ஹாய் சார் 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 அவனுதான் கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, 5 பேர் கிளம்பிட்டாங்க, அவங்கள போய் பிடிக்கணும். வண்டி கொஞ்சம் நிறுத்தினாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி டவுன் இல்லை, டவுன்ன்றதுனால காய்ஸ் எனக்கு ஏதோ பண்ணுது. நான் பேசலை, இதோட பிளாகை நிறுத்திக்கிறேன். எங்கேயாச்சும் ஷோ பண்ணி ஆகணுன்ற அளவுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நிச்சயத்தை ஃபார் என்னுடைய எனர்ஜி பர்பஸ்க்காக எனக்கு ஏதோ கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆனால் மாதிரி நெக்ஸ்ட்டாக அப்படிங்காது, அது ஆக்சிஜன் பிரச்சனையாக இருந்தக்கூடாதுன்றதுக்காக நான் சேஃப்டிக்காக ப்ரிகாஷன்ஸ்க்காக நான் பேசுகிறத நிறுத்திட்டு டவுன்ஸ்லாம் போடுறேன். கிளம்ப ஓகேவா, நிறைய இதில் பண்ணிட்டு சரி பண்ணுறோம் ஓகேவா. என் ஃப்ரெண்டுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆனதில் அந்த டைட் பண்ணுறதுலாம் செஞ்சுட்டு இருந்தோமா, ஆக்சிஜன் வேறு இங்கே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகி எனக்கு மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கேயோட வீலாக நிறுத்திட்டு கொஞ்சம் எங்கேயாச்சும் ரெஸ்ட்டு கண்டிஷன் ரெஸ்ட் பொசிஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அங்கே ஒரு பனிக்கட்டி பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸாஸ்டன் ஆகிட்டு திருப்பி கத்த ஆரம்பிச்சு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நான் எனக்கு ஆரம்பிச்சிருச்சுடா வழுக்குதான் பார்த்தேன்.
பனி. ஆனா இப்ப என் பாடி கண்டிஷன் சரியில்லாதனால நான் போய் கை வைக்கிற மாதிரி இல்ல. இன்னொன்னு, இது ரொம்ப பொலியூட்டடா இருக்கு இந்த ஐஸ் கியூ, ஐஸ் தான் இந்த பனி ரொம்ப பொலியூட்டடா இருக்குது. நீ தயவு செஞ்சு பார்த்து பத்திரமா வாடா அப்பா. ரிலாக்ஸா ரிலாக்ஸா, எதை பத்தியும் யோசிக்காம கூலா வந்துட்டு இங்கன்னு எங்களுடைய ஐ பனி கட்டு சப்ளையர், பனி சப்ளையர் எனக்கு ஒண்ணு கொஞ்சம் போடு. பனி சப்ளையர் கமான் ஓ போடு, எடுத்துட்டோம் 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 தெரிவிட்டான். இரு 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 இரு, நான் அதை போட்டுக்கிறேன் லைட்டா பண்ணி இருக்கு. இந்த கல் கல் பனி இருக்கு. வேணாம்மா சாவு பழுக்குது. இதுக்கப்புறம் நிறைய ஐஸ் இருக்கும். ஆனா கொஞ்சம் சேர் மாதிரி தான் இருக்குது. ஆமா ரொம்ப பொலிட்டடா இருக்கு ஐஸ் வந்து. இங்க ரொம்ப பொலிட்டடா இருக்கு. ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் படிபடியா நிறைவேறிட்டு வருது. எங்களோட ட்ரீம் ட்ரிப்ல, இந்த ட்ரீம் ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம்ன்றது நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஏதோ வந்து ஏஎம்எஸ் ஆயிடுச்சு. ஏஎம்எஸ் எங்களுக்கு ஏஎம்எஸ் ஓட ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸ் லைட்டா ஆரம்பிச்சிருக்கு. சோ பார்க்கலாம், ப்ரிகாஷன்ஸோட வந்திருக்கோம், டேப்லெட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எனக்கு ஆரம்பிச்சிருக்கு, இவருக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு பெருசாக சிம்டம்ஸ் காட்டலை. மேபி போக போக யாருக்கும் அந்த சிம்டம்ஸ் வரக்கூடாது. எங்களோட சிம்டம்ஸும் வந்து அப்படியே காணாமல் போயிடணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக ஆரம்பிக்குது, ஏதோ கண்டிஷன், பாடி கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை.